இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம். சுகமாட் நாடாளுமன்ற தொகுதியில் பக்கத்தன் ஹரப்பானின் ஆர் யுனீஸ்வரனின் வெற்றியை எதிர்த்து தேசிய முன்னணியின் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி கண்ட மாயிக்காவின் தேசிய பொருளாளர் தான் ஸ்ரீ ராமசாமி தேர்தல் நீதிமன்றத்தில் வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளார். தேசிய முன்னணியும் பக்கத்தன் ஹராப்பானும் ஒற்றுமை அரசாங்கத்தில் கூட்டணிகளாக இருந்த போதிலும் யுனீஸ்வரனின் தேர்தல் வெற்றி செல்லாது என கோரி ராமசாமி வழக்கு தொடுத்துள்ளார். பக்கத்தன் ஹராப்பான் வேட்பாளரும் தேர்தல் ஆணையமும் தேர்தல் விதிகளை மீறியிருப்பதால் சுகமாட் நாடாளுமன்ற தேர்தல் முடிவை எதிர்த்து தாம் வழக்கு தொடுத்திருப்பதாக ராமசாமி தெரிவித்திருக்கிறார். இதற்கான அனைத்து ஆதாரங்களும் தம்மிடம் இருப்பதாக இணையதள பதிவேட்டிடம் அவர் கூறியுள்ளார். தமது இந்த நடவடிக்கை குறித்து மாயிக்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனிடம் தெரிவித்திருப்பதாகவும் இதன் வழி அவர்கள் இந்த விவகாரத்தை தேசிய முன்னணி தலைமைத்துவத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள் என ராமசாமி தெரிவித்தார். இது கட்சி விவகாரம் அல்ல, தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் என்ற முறையில் எனது உரிமை என்பதால் நான் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்திருக்கிறேன் என ராமசாமி கூறினார். பிரச்சாரத்தின் போது நூற்றுக்கணக்கான வாக்காளர்களுக்கு யுனீஸ்வரன் உணவு பொட்டலங்களை விநியோகித்துள்ளார். அந்த பொட்டலங்களில் என்ன இருந்தது என்று எங்களுக்கு தெரியாது. தேர்தல் விதிமுறைகளை மீறியது தொடர்பில் அவருக்கு எதிராக தேர்தல் ஆணையம் மற்றும் போலீசிடம் புகார் செய்தும் அவர்களிடமிருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ராமசாமி கூறினார். இதனிடையே ராமசாமியின் வழக்கு மனுவை தாம் பெற்றுள்ளதாக யுனீஸ்வரன் தெரிவித்தார். மாநில தேர்தலை நடத்துவதற்கு பொருத்தமான தேதிக்கான தெளிவான விளக்கத்தை பினாங்கு பக்கத்தன் ஹரப்பான் எதிர்பார்ப்பதாக அதன் தலைவரும் முதலமைச்சருமான சாக்கான்யூ தெரிவித்திருக்கிறார். இவ்வாண்டு மத்தியில் மாநில தேர்தல் நடைபெற வேண்டும் என பினாங்கு பக்கத்தன் ஹரப்பான் விரும்புகிறது. எனவே மாநில தேர்தலுக்கான சட்டமன்றத்தை கலைக்கும் தேதியை முடிவு செய்வதில் கண்ணாமூச்சி விளையாட்டு தேவையில்லை என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். பினாங்கு சட்டமன்றத்தை கலைக்கும் தேதி தேவைப்பட்டால் முன்கூட்டியே முடிவு செய்யப்பட வேண்டும் என அவர் கூறினார். தாமும் கபோங்கன் ராக்கெட் சபா எனப்படும் GRS கட்சியைச் சேர்ந்த இதர 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 15வது பொது தேர்தலின் போது வென்ற நாடாளுமன்ற தொகுதிகளை காலி செய்ய வேண்டியதில்லை என பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்மிசான் அலி தெரிவித்திருக்கிறார். அண்மையில் பெர்சத்து கட்சியிலிருந்து விலகியதால் தங்களது நிலை குறித்து எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து பெர்சத்துவின் உதவி தலைவர் ரொனால்ட் கேண்டேவுக்கு நாடாளுமன்ற சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் அனுப்பிய மின் அஞ்சலின் நகல் தமக்கு கிடைத்துள்ளதாக அர்மிசான் அலி தெரிவித்தார். மொத்தத்தில் நாங்கள் நால்வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை காலி செய்ய வேண்டியதில்லை என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கூட்டரசு அரசாங்கத்திற்கும் தமது தலைவர்களுக்கும் இடையிலும் பனிப்போர் இருந்து வருவதாக வெளியான தகவலை திரங்கானு மந்திரி பசார் ஹமாத் சம்சூரி மறுத்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை அன்று திரங்கானுவுக்கு பிரதமர் அன்வார் இப்ராஹிம் வருகை புரிந்த போது மாநில தலைவர்கள் எவரும் அவரது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தவறியதற்கு தொடர்பில் ஏற்பட்ட தவறே காரணம் என ஹமாத் சம்சூரி தெரிவித்திருக்கிறார். பொதுவான நலன்கள் தொடர்பான விவகாரங்களில் கூட்டரசு அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதில் மாநில அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என அவர் கூறினார். தொடர்பில் ஏற்பட்ட கோளாறினால் இப்பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை நீட்டிப்பதற்கு தாம் விரும்பவில்லை என அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பிரனாங்கிலுள்ள ஒரு பள்ளியின் மாணவர்களுக்கான 1 லட்சம் ரிங்கிட் வழங்கப்படும் உதவித்தொகையை கம்புங் பரு செமீனிலுள்ள வங்கியிலிருந்து முன்கூட்டியே மீட்ட தலைமையாசிரியர் ஒருவர் அப்பணத்தை கொள்ளையர்களிடம் இழந்தார். அந்த பணத்தை ஒரு பேக்கில் போட்டு தமது காரின் முன்புற இருக்கையில் வைத்துவிட்டு அருகேயுள்ள உணவகத்திற்கு சென்று அருந்துவதற்கு பானம் வாங்கிவிட்டு 10 நிமிடத்திற்குள் தமது காருக்கு அந்த தலைமையாசிரியர் திரும்பியுள்ளார். அதற்குள் தமது காரின் பின்புற கதவின் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அதிலிருந்த பணத்தை கொள்ளையர்கள் எடுத்துச் சென்றதை அறிந்து அவர் அதிர்ச்சி அடைந்ததோடு இச்சம்பவம் குறித்து புகார் செய்துள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜைத் ஹசான் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்று வரும் உலகக்கிண்ண ஹாக்கி போட்டியில் மலேசிய குழு சி பிரிவுக்கான ஆட்டத்தில் 3-2 என்ற கோல் கணக்கில் சிலி அணியை வென்றது. இந்த வெற்றியினால் காலிறுதி ஆட்டத்திற்கான வாய்ப்பை மலேசியா பிரகாசப்படுத்தி கொண்டுள்ளது. எனினும் நாளை மறுநாள் ஜனவரி 19 புவனேஸ்வரர் கலிங்கா விளையாட்டரங்கில் நடைபெறும் சி பிரிவுக்கான கடைசி ஆட்டத்தில் நியூசிலாந்து குழுவை வீழ்த்த வேண்டிய அவசியம் மலேசிய குழுவுக்கு ஏற்பட்டுள்ளது.
சி பிரிவுக்கான மற்றொரு ஆட்டத்தில் நெதர்லாந்து 4-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்து குழுவை வென்றதன் மூலம் சி பிரிவில் முதலிடத்தை பெற்று காலிறுதி ஆட்டத்திற்கு தேர்வு பெற்றது. AFF எனப்படும் ஆசியான் கார்பந்து சம்மேளன கிண்ணத்தை தாய்லாந்து தற்காத்துக் கொண்டது. நேற்றிரவு நடைபெற்ற 2வது கட்ட இறுதியாட்டத்தில் தாய்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் வியட்நாம் அணியை வீழ்த்தியது. இந்த ஆட்டத்தில் தாய்லாந்து குழுவுக்கான வெற்றி கோலை அதன் கேப்டன் தெரட்டன் புன்மாட்டான் 24வது நிமிடத்தில் அடித்தார். ஏற்கனவே கடந்த வாரம் ஹனோயில் அவ்விரு அணிகளுக்கிடையே நடைபெற்ற முதல் கட்ட ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. 2 கட்டங்களாக நடைபெற்ற இறுதியாட்டத்தில் தாய்லாந்து 3-2 என்ற கோல் கணக்கில் வியட்நாம் அணியை வீழ்த்தி AFF கிண்ணத்தை கைப்பற்றியது. நேபாளத்தில் விபத்துக்குள்ளான ஏத்தி ஏர்லைன்ஸ் விமானத்தின் கருப்பு பெட்டிகளை மீட்புக் குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். விமானிகளுக்கிடையிலான உரையாடல்களை கொண்ட காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டு மற்றும் விமான தரவுகளை கொண்ட ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டு ஆகிய இரண்டும் சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. விபத்துக்குள்ளாவதற்கு முன் விமானத்தின் வேகம், பறக்கும் உயரம், திசை மற்றும் விமானியின் செயல்பாடு ஆகியவற்றை ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டு கொண்டிருக்கும். ஞாயிற்றுக்கிழமையன்று கத்மாண்டுவிலிருந்து சுற்றுலா நகரான பொக்காராவிற்கு 72 பேருடன் பயணமான அந்த விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான முக்கிய தடயங்கள் அந்த கருப்பு பெட்டிகளில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் வேதகுமாரி வெங்கடேசன்.